ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாருலதா அக்கவுண்ட்ஸ். கிளாஸ் 11க்கான காமர்ஸ் சாப்டர் 3, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை இந்த மாடியூல்லேருந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், ஐ வுட் லைக் டு தேங்க் மேம் அபிநயா மாலினி ஃபார் ப்ரெசன்டிங் திஸ் பிபிடி ஆன் பிஹாஃப் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப் டீச்சர்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டீச்சர்ஸ். அதுதான் இந்த அந்த பிபிடியை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பிஃபோர் தட், இது நம்ம பார்த்துருக்கோம், இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து சாப்டர் 2ல நம்ம பார்த்தோம். ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு மூணு விதமாக பார்த்தோம். அதில் அந்த தேர்ட் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை ஃபங்க்ஷன் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணும்போது டூ ப்ராட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஒன்று காமர்ஸ். ஸோ அதை தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம், இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம புக்கில், டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, த மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூஸ் த கூட்ஸ் ஃபார் த கன்சியூமர்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லொகேஷன். தே டிஸ்ட்ரிபியூட் த கூட்ஸ் டு த ஃபைனல் கன்சியூமர் த்ரூ இன்டர்மீடியரிஸ் லைக் ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் த லைக். ஆல் தீஸ் ப்ராசஸ் டேக்கிங் பிளேஸ் from the point of production to the point of consumption are collectively called as business activities. So before going into the classification of business activities on the basis of functions, industry porathukku munnadi, we are just having a recap what is meant by business activities. Adhaavadhu manufacturers, manufacturers na goods produce pandravanga, producers அப்படின்னு சொல்லலாம். தே வில் பி ப்ரொடியூசிங் த கூட்ஸ் அட் ஒன் லொக்கேஷன், ஏதாவது ஒரு லொக்கேஷனில் கூட்ஸை அவங்க தயாரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தயாரித்த, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை என்ன பண்ணுவாங்க, யார் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைனலாக கன்சியூமர்ஸ்க்கு போய் சேரணும் இல்லையா. அது எப்படி போய் சேரும், யார் மூலமாக போய் சேரும் அப்படின்னா, அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்களே, இன்டர்மீடியரிஸ் நடுவில் அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம இன்டர்மீடியரிஸ்னு சொல்கிறோம். அந்த யாரெல்லாம் அந்த இன்டர்மீடியரிஸ்னு பார்த்தா, ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க எல்லாரும் தான் நம்ம இன்டர்மீடியர்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், மேனுஃபேக்சர் வந்து கூட்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண தெரியும், அவர்கிட்டேருந்து ஹோல்சேலர் மொத்த லாட்டாக அவர் வாங்கி வச்சுப்பார். அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து சின்ன சின்ன பெட்டி கடைக்காரங்க, அவங்கள தான் நம்ம ரீட்டைலர்னு சொல்லுவோம். அவர் தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கிப்பார். ரீட்டைலர்கிட்டேருந்து கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு தேவையானப்போ பணம் எப்படி இருக்கோ, டைம் எப்படி இருக்கோ, அது பொறுத்து அவங்க அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ இப்போது என்ன தெரியுது உங்களுக்கு, மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து கன்சியூமருக்கு கூட்ஸு டைரக்டாக போகிறது கிடையாது, இட் ஹாஸ் அ கிரேட் லிங்க். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து கன்சியூமர்ஸ்க்கு போகிற, ரீச் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறோ, என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குதோ, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு த பாயிண்ட் ஆஃப் த கன்சம்ஷன், இட் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இதை தான் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ். காமர்ஸை ரெண்டு விதமாக டிவைட் பண்ணுறோம், ட்ரேட், ஆக்சிலரிஸ் டு ட்ரேட். இது வந்து ஒரு சாப்டர், இந்த லெசனுக்குரியது, இதை பார்த்துக்கோங்க. இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி விச் ஆர் கனெக்டட் வித் த கன்வர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்டு யூஸ்ஃபுல் கூட்ஸ். அதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக அது கன்வெர்ட் ஆகும்போது, ஒரு கன்வர்ஷன்னா மாற்றம் அடைகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பருத்தி தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பருத்தி அறுவடை செய்கிறாங்க, அந்த பருத்தியை என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டனை அதை அந்த என்ன சொல்கிறது, வீவிங் பண்ணி அதை வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாத்தாக அதை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. கன்வர்ஷன் அதான் கன்வெர்ட்,
conversion of the resource into useful goods. வெறும் பஞ்சு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அந்த பஞ்சையை வந்து ஒரு துணியாக நம்ம மாற்றும் போது அது வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாறுது. ஸோ த ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இஸ் ரெஃபர்ட் ஆஸ் இண்டஸ்ட்ரி. அந்த பஞ்சை வந்து அதை நூலாக மாற்றுறாங்க இல்லையா, அதை தான் அந்த ப்ரொடக்ஷன் சைடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி வந்து த டேர்ம் இண்டஸ்ட்ரி இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்டிவிட்டீஸ் இன் விச் மெக்கானிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் இன்வால்வ்ட். ஓகே, இப்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கரும்பு இருக்குது, கரும்பை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மெஷின்ஸை யூஸ் பண்ணுவாங்க, சில டெக்னிக்கல் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த கரும்பை என்னவா மாற்றுறாங்க, அல்டிமேட் ப்ராடக்டாக சுகராக நமக்கு வருது. ஓகே, ஸோ இந்த இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கே மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரிங்கிறது குரூப் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் பிஸ்னஸஸ் தட் ப்ரொடியூஸ் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகேவா, ஒர்க்கர்ஸ் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது அது என்னது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆல் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டூரிசமில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம், டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது குரூப் ஆஃப் சிமிலர் பிஸ்னஸஸ், அதை வந்து ஆரம்பித்து அந்த டெக்ஸ்டைலாக அந்த ஃபேப்ரிகேட் பண்ணி டிசைன் பண்ணி அப்புறம் விற்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதை தான் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க காரு காரோட பார்ட்ஸு இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க, அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அடுத்தது ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் தே வில் டெலிவரி டு த ஹோட்டல்ஸோ ஸ்கூல்ஸோ இல்லை அதர் பிக் ஃபெசிலிட்டிஸ் எதுக்காதுக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், சரியா? நெக்ஸ்ட்டு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு லாட்டின் வேர்டு, இது இண்டஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரி. இதுக்கு என்ன அர்த்தம்னா டெலிஜென்ஸ் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா, ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ரிசோர்ஸஸ் கன்வெர்ட்டட் இன்டு யூஸ்ஃபுல் கூட்ஸ் தட் இஸ் செட் டு பி இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த தீஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் கூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ். சரி, நான் இப்போ இவ்வளோ நாள் எக்ஸாம்பிள் கொடுத்தது எல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் கொடுத்தேன். நாட் ஒன்லி தேட், இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் அனிமல்ஸ், ஆடு மாடுகளை வளர்க்குறது, அதை ப்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் கூட என்னது, தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த இண்டஸ்ட்ரி. த டேர்ம் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ யூஸ் டு மீன் குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ஆர் ரிலேட்டட் கூட்ஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இண்டஸ்ட்ரின்ற வேர்டை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குரூப் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபர்ம்ஸு சிமிலர் ப்ராடக்டை இல்லை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு ஆல் த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல்ஸ் கூட்ஸ் ஃப்ரம் த காட்டன். நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த காட்டனை என்ன பண்ணுறது, டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ், அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் தட் இஸ் செட் டு பி இண்டஸ்ட்ரி. இது எக்ஸாம்பிள் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி உட் இன்க்ளூட் ஆல் ஃபார்ம்ஸ் ப்ரொடியூசிங் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ். நான் இப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா த டேர்ம் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ யூஸ் டு மீன் குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ஆர் ரிலேட்டட் கூட்ஸ். இப்போ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டீல்ஸ் வித் த காட்டன் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி உட் டீல் வித் த எலக்ட்ரானிக் கூட்ஸ் அண்ட் இன் காமன் ப்ரெஃபரன்ஸ் சர்டன் சர்வீசஸ் லைக் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஆர் ஆல்சோ ரிஃபர் டு ஆஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இந்த பேங்கிங்கும் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸு இது எல்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுனா நமக்கு சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை கூட நம்ம என்னன்னு சொல்லணும், இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும், பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும். பிகாஸ்
they are doing the related service. Okay, so this is the meaning of industry. Hope you are clear what is meant by industry. Ippo industry oda classifications paarkalam. Okay, on the basis of activity and on the basis of size. Actually, business activities on the basis of function la industry one, commerce one. In the industry, again we are dividing into on the basis of activity and on the basis of size. First pathina, on the basis of activity la three kinds of pirikrom: primary, secondary and territory. Primary industries la renda pirikrom: extraction industry, genetic industry. Secondary industry number renda pirikrom: manufacturing and construction. And the manufacturing number moonu vidhama pirikrom: analytical, synthetical and processing. Okay, so in the territory nam pirikala idu moonu mattum namakku main. On the basis of size pathina, size based industry eppadi pirippanga na micro industry, small industry, medium industry and large industry. So in the module la namba idu verikku namba paathirukkom. Please go through this next module la on the basis of activity la in the primary industry na enna appingiratha paakalam.